எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் வார வாரம் பழமையான கோயில்களை பற்றி அந்த வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற சொல்லுக்கிணங்க கல்வியே எல்லாவற்றிற்கும் மேலானது. ஒருவன் கல்வியில் சிறந்து விளங்கினால் அவன் எல்லா சிறப்புகளையும் பெறுவான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியின் குருவான ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர், இவரை வணங்கினால் கல்வியின் ஞானத்தை பெறலாம். இந்த ஹயக்ரீவருக்கு என்று தனி கோயில் அமைந்துள்ள ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்ரீ ஹயக்ரீவர் கோயில் திருவந்திபுரம், அந்த கோயிலை பற்றி தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம். உலகிலேயே ஹயக்ரீவருக்கு என்று தனி கோயில் இங்கு தான் கட்டப்பட்டது என்று பெரியோர்கள் சொல்கிறாங்க. ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட 108 பெருமாளின் திவ்ய தேசங்களில் 48வது திவ்ய தேசமாக விளங்குகிற திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயிலில் அருகில் தான் இந்த கோயில் இருக்குது. முதலில் நம்ம தேவநாத பெருமாளை தரிசனம் செய்த பிறகு நாம் ஹயக்ரீவரை தரிசனம் செய்யலாம். வாங்க. இவ்வூர் ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்ட ஊராகும். அருகில் உள்ள மலை பிரம்மன் தவம் செய்த இடம் என்பதால் பிரம்மாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. கருடனால் கொண்டு வரப்பெற்ற கெடிலம் நதிக்கும் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை இலங்கைக்கு கொண்டு செல்கையில் அதன் ஒரு பாகம் வீழ்ந்து உருவாகிய ஔஷத மலைக்கும் இடையே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் நடுநாட்டு திருப்பதியில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோவிலின் பிரதான மூர்த்தியான தேவநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் சயன கோலத்திலும் காட்சி தருகிறார். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் என்று கருதப்படுகிறார். எனவே திருப்பதியின் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாவிட்டால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதுமானது என்று கருதப்படுகிறது. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நாம் இப்போ ஔஷதகிரி மலையின் மீது அமைந்துள்ள ஹயக்ரீவ கோயிலுக்கு செல்லலாம். மலைக்கு மேல் உள்ள கோயிலுக்கு செல்ல அழகான படிக்கட்டுங்க அமைச்சிருக்காங்க. அதன் வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். மது கைடவர் என்னும் அரக்கர்களை அழிக்க பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவர் அவதாரம். குதிரைமுக தோற்றம் கொண்டவராக இருக்கும் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவு, கல்வி, ஞானம் ஆகியவற்றை தரக்கூடியவர். கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுபவள் சரஸ்வதி தேவி. ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹயக்ரீவர் தான் என புராணங்கள் சொல்கின்றன. இந்த கோயிலில் உள்ள ஹயக்ரீவ சுவாமி தேசிகனுக்கு அருளியவர். இந்த மூர்த்தியை தேசிகனுக்கு அளித்தவர் ஸ்ரீ கருடாழ்வார் என்று கூறப்படுகிறது. படிப்பில் சற்று மந்தமாக இருப்பவர்கள், ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள், சரியாக வாய்ப்பேச இயலாதவர்கள் இவரை வணங்கினால் சகல குறைகளையும் நீங்கி ஞானம் அதிகரிக்கும். இங்கு ஹயக்ரீவருக்கு தேனை சமர்ப்பித்து அந்த தேனை குழந்தைகளின் நாக்கில் தடவி வந்தால் அக்குழந்தை கல்வியிலும் மற்றும் பல கலைகளும் சிறந்து விளங்குவதாய் நாம் காணலாம். சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வணங்கினால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், ஞாபக சக்தி கூடும் என்பதும் நம்பிக்கை. மாணவர்கள் தேர்வு நேரங்களில் இங்கு வந்து நோட்டு, புத்தகம், பென்சில், ரப்பர் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை புதியதாக வாங்கி பெருமாளின் பாதத்தில் வைத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த கல்வி உபகரணங்களை மாணவ மாணவிகள் தனது கல்விக்கு பயன்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னா காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4:30 இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சரி, இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து கடலூருக்கு நிறைய பேருந்து வசதியும் ரயில் வசதிகளும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து கூட போய்க்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கடலூர்லேயே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பாடலீஸ்வரர் கோயில், அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம், அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் வாமனபுரீஸ்வரர் கோயில் திருமானிக்குழி, அதாவது இருநொடி தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் தேவார ஸ்தலம்தான். இது இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கும் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதுபோல் பல கோயில்களை நீங்கள் பக்கத்துலேயே போய் பார்க்குற மாதிரியும் இருக்குது இந்த இடத்துக்கு போகும்போது. ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் நான் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.